வெல்கம் பேக் கைஸ். பொதுவாக நமக்கு உடம்பு சரியில்லைன்னா நம்ம டாக்டர்கிட்ட போவோம், ஒருவேளை நமக்கு மனசு சரியில்லைன்னா நம்ம மனநல டாக்டர்கிட்ட போவோம். அந்த மனநல டாக்டருக்கே பைத்தியம் பிடிச்சிருந்தா அந்த மாதிரி டாக்டர்கிட்ட போய் நம்ம மாட்டிக்கிட்டால் நம்ம நிலைமை என்னாகும்? ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டோரியை சொல்கிற படம் தான் தி ஹிப்னோடைக். 2021 ரிலீஸ் ஆன இந்த படம் ஒரு வேறு லெவலில் சஸ்பென்ஸ் அண்ட் த்ரில்லரோட கலந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி, தனியாக வாழ்கிற ஹீரோயின் அவரோட பாய் ஃப்ரெண்டு கூட இருந்து பிரிஞ்சிட்டாங்க, வேலையும் இல்லை, பயங்கர டிப்ரெஷனில் இருக்காங்க. ஸோ அப்போ தான் அவங்க ஃப்ரெண்டு மூலமாக ஒரு டாக்டரை மீட் பண்ணுறதுக்கான ஒரு அப்பாயின்மெண்ட் கிடைக்குது. அந்த டாக்டரை மீட் பண்ணதுக்கப்புறம் அவங்க லைஃப்பில் என்ன மாதிரியான மாற்றம் வருது, ஸோ கடைசியில் அவங்க லைஃப் எப்படி தான் முடிஞ்சிச்சு அப்படிங்கிறத பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லியிருக்க படம் தான் இந்த ஹிப்னோடிக். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இப்போ நான் ஒரு ஆஃபீஸை கட்டுறாங்க, ஆஃபீஸில் இருக்க எல்லாருமே வேலையை விட்டு போயிட்டாங்க. பட் ஆனால் ஒரே ஒரு பொண்ணு மட்டும் இன்னும் வேலையை விட்டு போகாமல் ரொம்ப பதட்டத்திலே இருக்காங்க. ஸோ ஒரு டிடெக்டிவ் கால் பண்ணி இன்னும் வந்து லேட் ஆகலை, தயவு செஞ்சு வந்து எனக்கு உதவி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு மெசேஜையும் லீவ் பண்ணிவிட்டு ஆஃபீஸை விட்டு கிளம்புறாங்க. ஸோ அப்படி அவங்க வந்து ஆஃபீஸை விட்டு கீழே போகிறதுக்கு லிஃப்ட்டை தான் யூஸ் பண்ணணும் இல்லையா. அந்த லிஃப்ட் 14th மாடியில் இருக்காங்க. இப்போ வந்து கீழே போகிறதுக்காக லிஃப்ட்டை யூஸ் பண்ணுறப்போ வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு வந்து ஒரு அன்னோ நம்மளுந்து கால் வருது. ஸோ அதை கூட பதட்டத்தில் தான் எடுக்கிறாங்க. சரி டிடெக்டிவ் கால் பண்ணியிருப்பார் சொல்லிட்டு அட்டன் பண்ணால் பேக்ரவுண்டில் திடீர்னு ஒரு மியூசிக் வருது. ஏதோ ஒரு வேர்டு சொன்னால் அடுத்த செகண்டே வந்துனா இவங்க பயங்கர பதட்டமாக ஆரம்பிக்கிறாங்க. அந்த லிஃப்ட்டோட ரெண்டு பக்கமும் இவங்களாம் நசுக்கிற மாதிரி காட்டுறாங்க. இந்த இடத்துல இந்த சீன் முடியுது. ஸோ அவங்களுக்கு என்னாச்சு ஏதாச்சும் அப்படிங்கிறத படத்தோட லாஸ்ட்டில் நம்ம தெரிஞ்சுக்குவோம். இந்த இடத்துல படத்தோட பேர் என்ன, ஹிப்னோட்டிக்கை போட்டு படத்தை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இவங்க தான் நம்ம படத்தோட ஹீரோயின் ஜெனிஃபர், நம்ம இவங்களை ஜெனினே கூப்பிடலாம். ஸோ இப்போ இவங்க வந்திருக்கிறது இவங்க ஃப்ரெண்டோட வீட்டுக்கு வந்திருக்காங்க. இங்கே ஒரு சின்ன பார்ட்டி கெட் டுகெதர் நடந்துட்டுருக்கு. ஸோ இதே இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோயின் ஜெனிஃபரோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டும் இருப்பாங்க. ஆக்சுவலாக ஹீரோயின் ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பர் இன்ஜினியர், இப்போ வந்து அவங்க வேலை இல்லாமல் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க ரெண்டு பேர் பிரிஞ்சிட்டாங்க அப்படின்றதுனால ஒருத்தருக்கு ஒருத்தர் அவ்வளோவா பேச்சுவார்த்தை இல்லாமல் இருக்காங்க. ஸோ இந்த பார்ட்டிக்கு வந்ததுனால யதார்த்தமாக ரெண்டு பேர்த்தையும் மீட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதே இடத்துல தான் நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஒரு டாக்டரை வந்து அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க, பர்சனல் தெரப்பிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரோ பண்ணி வைக்கிறாங்க. அவரும் கொஞ்சம் நல்லா தான் பேசிகிட்டு இருக்காரு. பட் நம்ம ஹீரோயினுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட மைண்ட் செட் எல்லாமே அவங்க எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் மேலே தான் இருக்குது. இவங்க மட்டும் தனியாக 4 பேர் உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அந்த இடத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா வாலண்டரியாக நம்ம இந்த டாக்டர் நம்ம ஹீரோயினை மீட் பண்ணி பேசுகிறாரு. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டு எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் எல்லாருமே இருக்காங்க. எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபுட்டை சாப்பிட போகிறாரு. ஆக்சுவலாக அந்த ஃபுட்டு வந்து ஒரு அலர்ஜி போல இருக்குது. அதை சாப்பிட ட்ரை பண்ணுறப்போ நம்ம ஹீரோயின் தடுக்கிறாங்க, அதை சாப்பிடாத உனக்கு எதாவது ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்லவேளை என்ன உயிரை காப்பாற்றிட்ட தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அவருமே. ஸோ அந்த டாக்டர் இதையும் பார்க்குறாரு. ஸோ பார்ட்டிலாம் முடிஞ்சு அந்த டாக்டர் வந்து வீட்டுக்கு கிளம்புற டைமில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோயினை பார்த்து ஒரு கார்டை கொடுத்து உங்களுக்கு கண்டிப்பாக என்னோட உதவி தேவைப்படுச்சுன்னா மறக்காமல் கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. ஹீரோயின் கொஞ்சம் லைட்டாக வியர்டாக தான் பார்க்குறாங்க. பட் ஆக்சுவலாக ஹீரோயினுக்கு இந்த டாக்டர் மேலே வந்து பெருசாக இன்ட்ரெஸ்ட் எதுவுமே கிடையாது. பட் ஆனால் அந்த டாக்டர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோயின் மேலே லைட்டாக இன்ட்ரெஸ்ட் கட்ட மாதிரி தான் இருக்குது. பார்ட்டி முடிஞ்சதுக்கப்புறம் ஹீரோயின் கால் டாக்ஸியாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதே சேம் டைம் இந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்டும் வெளியில் வந்துட்டு இருக்கான். ஸோ இன்றைக்கி உயிரை காப்பாற்றினதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி சொல்கிறான். பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் பிறந்தன்மையாக விட்டுறாங்க. ஆக்சுவலாக இவங்க ரெண்டு பேத்துக்குள்ளேயும் ஏதோ ஒரு பிரச்சனை தான் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் பிரிஞ்சிருப்பாங்க. ஸோ அதனால தான் வந்து ஹீரோயினுக்கு வேலையும் போயிருக்கும், ரொம்ப டிப்ரெஷன்லையும் போயிருப்பாங்க. ஸோ அதே நினச்சிட்டு இருக்க அதே டைமில் அதை எக்ஸ் பாய் ஃப்ரெண்டு வா நான் அவனை வீட்டில் வேணால் ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். பட் ஹீரோயின் இருந்தாலும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவாய்ட் பண்ணுறாங்க. நீ இன்னைக்கு என் உயிரை காப்பாற்றிருக்க, ஸோ ஒரே ஒரு ரைட்னா வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டோன்னே ஹீரோயினும் போயிடுறாங்க. நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க. ஆக்சுவலாக நைட் இவங்க ரெண்டு பேத்துக்கும் ஃபிசிக்கல் கான்டாக்ட் நடந்திருக்கு. ஸோ ரெண்டு பேர் பிரிஞ்சதுக்கப்புறம் ஹீரோயினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் மேலே பயங்கரமான லவ் இருக்குது. அவன் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ரீசனுக்காக விலகி போகிறான். பட் அது என்னன்றது நமக்கு தெரியல. காலையில் எந்திரிக்கிறப்ப அவங்க பக்கத்தில் ஒரே ஒரு பேப்பர் இருக்குது, இந்த மாதிரி நான் கிளம்பி போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு வந்து ஒன்றுமே புரியல. சரி நேராக போயிட்டு அவங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டை மீட் பண்ண போகிறாங்க. நடந்ததெல்லாம் கேட்டுட்டு அந்த ஃப்ரெண்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா சேர போகிறீங்களா அப்படின்ற விஷயத்தை கேட்குறாங்க. பட் ஹீரோயின் என்ன சொல்லுவாங்க, அதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்றாங்க. எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் புரியுது, இப்போ நீ தனியாக இருக்குது, உனக்கு வேலையும் கிடையாது, நீ வந்து சந்தோஷமாகவும் இல்லை, அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு எல்லாமே வந்து ரொம்ப நெகட்டிவாக தோணிட்டு இருக்கு, நான் சொல்கிறேன் கேட்குறியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த பர்சனல் ஃபிசியோதெரபிஸ்ட் இருக்கான் இல்லையா அவனை போய் பாரு அப்படின்னு சொல்லி, எதுக்கு நீ ஒரு டைம் போய் பாரு எனக்காக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. சரி சொல்லிட்டு ஃப்ரெண்டுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினும் டாக்டரை வந்து மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இந்த டாக்டரோட ஆஃபீஸும் கிட்டத்தட்ட ஒரு பெரிய பில்டிங்கில் தான் இருக்குது. நம்ம நார்மல் ஹாஸ்பிட்டல்லாம் எவ்வளோ க்ரௌட் இருக்கும், நம்ம ஊர் லோக்கல் ஹாஸ்பிட்டல்லாம் போனோம்னு வச்சுங்களேன் சும்மா ஊரே அங்கே தான் உட்காந்துருப்பாங்க. பட் ஆனால் இந்த ஹாஸ்பிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வித்தியாசமாக இருக்குது, சைலண்ட்டாக இருக்குது, அங்கே ஒரு பேஷண்ட் கூட இல்லை. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் போயிட்டு அங்கே இருக்க ஃபார்ம்லாம் ஃபில் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறப்ப தான் உள்ளேருந்து ஒரு பொண்ணு வரா, இப்போ டாக்டர் உங்களை உள்ளே கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பாட்டு கிளம்பி போயிடுறா. ஹீரோயின் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீலிங்கோடய வந்து உள்ளே டேரெக்டாக போகிறாங்க. ஸோ உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அந்த டாக்டர் இருக்கான். ஹீரோயினை பார்த்ததில் ரொம்பவே அவனுக்கும் சந்தோஷம். ஸோ அந்த டாக்டரும் உள்ளே கூட்டு போயிட்டு ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பேசிக்காக உங்களுக்கு என்ன மாதிரி பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்பாங்க இல்லையா. அதே மாதிரி நம்ம ஹீரோயின்ட்டே வந்து சில விஷயங்களை கேட்குறாரு. சரி நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. பட் எனக்கு வந்து ஒரு செல்ஃப் மோட்டிவேஷன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ டாக்டர் வந்து சுற்றி அடைக்கப்போ டேரெக்டாக வந்து உனக்கும் உன்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டுக்கும் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு டேரெக்டாகவே விஷயத்தை பிடிச்சிட்டாரு.
ஸோ ஜெனிஃபரும் வந்து மறைக்க விரும்பல. எக்ஸ் பாய் ஃப்ரெண்டுக்கும் ஜெனிஃபருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ரெண்டு பேர் காலேஜில் மீட் பண்ணியிருப்பாங்க, ரெண்டு பேரும் ஒன்றா தான் வேலை பார்த்துருப்பாங்க, லிவிங் டுகெதரில் இருந்திருப்பாங்க, ரெண்டு பேருக்கும் என்கேஜ்மெண்ட் ஆயிருக்கும். அந்த டைமில் தான் வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு ஆளை பார்த்துருப்பாரு. ஸோ இந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பை பிரேக் பண்ணிட்டு போயிருப்பாரு. ஸோ அந்த டிப்ரெஷனில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வந்து எக்ஸ் பாய் ஃப்ரெண்டா இல்லை புதுசாக பார்த்த அந்த பிரெயினா அப்படின்ற ஒரு டிப்ரெஷனில் இருப்பாங்க. ஸோ இந்த விஷயத்தை வந்து டாக்டர் தெளிவாக புரிஞ்சுக்கிறேன். வந்துட்டீங்களா உங்கள் பிரச்சனைக்கான தீர்வை நான் உங்களுக்கு கண்டிப்பாக தரேன். எனக்கு ஒரு மென்டார் இருந்தார், டீச்சிங் கற்றுருப்பார் இல்லையா, அந்த டாக்டரோட பேர் டாக்டர் சேவியர் சொல்லுவேன். அவர் சொன்னதாக சொல்லிட்டு ஒரு சின்ன கோட்டை சொல்லிட்டு, ஸோ உங்களோட எல்லா பிரச்சனையும் நான் உங்களுக்கு கண்டிப்பாக தீர்த்து வைக்கிறேன், நம்ம ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த ரூமை ஃபுல்லாகவே டார்க் ஆக்கிட்டு அங்கே லைட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ் ஆகிற மாதிரி விட்டு விட்டு எரிய வச்சுட்டு இருக்காங்க. ஸோ ஹீரோயின் வந்து ஆப்போசிட் இருக்க அந்த சோஃபாவில் படுத்திருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இவர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மைண்டுக்குள்ளே ஒரு விஷயத்தை வந்து சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அதுபடி வந்துனா ஹீரோயின் கொஞ்சம் கொஞ்சமாக இவரோட அந்த ஹிப்னோட்டிக் வசியம் ஆக ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு விஷுவல்ஸ்லாம் வர ஆரம்பிக்குது, டக்குன்னு அப்படியே பிளாக் அவுட் ஆகுது. கொஞ்ச நேரம் இந்த செஷன் முடிஞ்சிருது. ஸோ நார்மலாக வந்து இந்த ரூமோட லைட்டிங்லாம் சேஞ்ச் பண்ணிடுறாரு. ஹீரோயினை கண்முழிச்சு பார்க்குறாங்க. பார்த்தோன்னே வாட்சியை பார்த்தா ஒரு மணி நேரம் ஆயிடுச்சா, எனக்கு வந்து ஒரு 3 நிமிஷம் ஆன மாதிரி தான் ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. டாக்டர் வந்து சிம்பிளாக ஸ்மைல் பண்ணிட்டு இருக்காரு. இந்த 1 hour வந்து ஆக்சுவலாக என்ன ஆச்சு அப்படிங்கிறது நமக்குமே வந்து காட்டவே இல்லை. ட்ரீட்மெண்ட் முடிச்சுட்டு நம்ம ஹீரோயின் வந்து கீழே வந்துட்டு இருக்கப்போ அந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் வந்து கால் வருது. பட் ஆனால் அதை வந்து அவங்க பிக் பண்ணல, டேரக்டாக இந்த ஃப்ரெண்டை வந்து மீட் பண்ண வந்துட்டு இருக்காங்க. அவங்ககிட்ட வந்து எனக்கு இந்த ஹிப்னோட்டிக் தெரப்பி வந்து கொஞ்சம் லைட்டாக பிடிச்சிருக்கு, ஒரு 3 months வந்து நான் கண்டிப்பாக பண்ணலான்ட்டுருக்கேன். ஸோ எனக்குள்ள அந்த ஹாப்பினஸ் வெளியே கொண்டு வரது கண்டிப்பாக உதவும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரெண்டை பார்க்குறப்போ ஓகே நம்ம ஃப்ரெண்டு வந்து மறுபடியும் நார்மலாகிட்டு இருக்காங்க. ஸோ அது அந்த ஹிப்னோட்டிக் தெரப்பி அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது, அதை அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. ஸோ அப்படியே எனக்கு நைட் ஆயிருது. ஹீரோயின் தூங்கிட்டு இருக்காங்க. தூக்கத்தில் இருக்க அவங்களுக்கு ஒரு கனவு வருது. அந்த ஹீரோயின் வந்து அந்த டாக்டர் கூட இருக்க மாதிரியான ஒரு இல்யூஷன் வருது. கடனை வந்து கண்ணு முழிச்சிருக்காங்க. அப்படியே கொஞ்சம் நாளும் போகுது. இப்போ பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வந்து ரொம்ப சந்தோஷமாக ஒரு மாலில் இருந்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த டாக்டரை மீட் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 2 hours வந்து நம்ம டாக்டர் வந்து மீட் பண்ணல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ உங்களுக்கு வேலை கிடச்சிருச்சு அப்படின்ற விஷயத்தையும் சொல்கிறாங்க. ஸோ இப்போ ஹீரோயின் பார்க்குறது கொஞ்சம் ஹாப்பியாக இருக்க மாதிரி இருக்குது. அதனால் டாக்டர் என்ன சொல்கிறாருன்னா நான் உங்களுக்கு ஒரு காஃபி வாங்கி தரலாம் இருக்கேன், நம்ம ஏன் ஒரு காஃபி குடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. சரி ஓகே வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கூட போகிறாங்க. ஸோ காஃபி சாப்பிட்டே ரெண்டு பேரும் வந்து அவங்கள பற்றின விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஆக்சுவலாக அந்த டாக்டரை பற்றி நம்ம ஹீரோயினுக்கு எதுவும் தெரியாது இல்லையா. ஸோ டாக்டர் அவனை பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறேன். டாக்டருக்கு ஆக்சுவலாக 46 வயசாகுது, ஒரு குழந்தை இருக்குது, ஒரு ஒய்ஃபும் இருக்காங்க, அவங்க பேர் எமின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக அவங்க வந்து ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் சிங்கிளாக தான் இருக்காரு. ஹீரோயின்ட்ட வந்து அதுக்கப்புறம் பிரெயினை பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நான் வந்துட்டு எதுவும் பேசுறதில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ டாக்டர் வந்து ஒரு ஐடியா கொடுக்குறாரு, நீ வந்து அவனை மீட் பண்ணக்கூடாது, ஒரு டின்னருக்கு வந்து இன்வைட் பண்ண, மேபி உங்களுக்குள்ள அந்த ப்ராப்ளம் வந்து அந்த கில்ட்டி ஃபீலிங் வந்து கண்டிப்பாக வந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கொடுக்குறான். ஹீரோயினுக்கு வந்து அது ஓகே இது சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு தோணுது. சரின்னு சொல்லிட்டு அவங்களும் டேரெக்டாக ஷாப்பிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷாப்பிங் போகிறாங்க. அந்த டைமில் தான் வந்து பார்த்தீங்கன்னா பிரெயினுக்கு இவங்க வந்து இவங்க கால் பண்ணியிருப்பாங்க இல்லையா. ஸோ அதே மாதிரி வந்து பிரெயின் திருப்பி வந்து ஹீரோயின் கால் பண்ணி சொல்கிறான், வந்து உன்னை மீட் பண்ண வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறான். அதே சேம் டைம் வந்து ஹீரோயினுக்கு ஒரு அன்னோ நம்மளுக்கு கால் வருது. அந்த கால் வந்து அடுத்த செகண்டே வந்து அவங்களுக்கு ஏதோ ஒரு சேஞ்சஸ் ஆகிற மாதிரி இருக்குது. டக்குனு அந்த இடத்துல பிளாக் அவுட் ஆகுது. ஓப்பன் பண்ணால் மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோயின் ஒரு இடத்துல வந்து கண்மூழிக்கிறாங்க. இந்த இடத்துக்கு அவங்க எப்படி வந்தாங்க அப்படிங்க அவங்களுக்கே வந்து தெரியல. அவங்க ஆப்போசிட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டின்னர் டேபிள் இருக்குது, அதில் ஃபுட் எல்லாமே இருக்குது. பக்கத்தில் ஒரு சேர் வந்து பார்த்தீங்கன்னா கவுந்து கிடக்கு. திடீர்னு பாத்ரூம் வந்து ஏதோ சவுண்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு உள்ளே போய் பார்த்தா அந்த இடத்துல அந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரத்தம் வந்து எடுத்து கிடக்குறான். பக்கத்தில் ஒரு மிஷின் இருக்குது, அதை எடுத்து டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு எமர்ஜென்சியாக இன்ஜெக்ஷனை வந்து இன்ஜெக்ட் பண்ணிடுறாங்க. ஸோ இது எப்படி நடந்துச்சு அப்படின்றது அவங்களுக்கு தெரியல. எமர்ஜென்சியாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆம்புலன்ஸ் வந்து இவங்களை பிக்கப் பண்ணிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டலே வந்து அட்மிட் பண்ணிடுறாங்க. அந்த பைபிள் வந்து சீரியஸாக கிடக்குறான். ஹீரோனோட ஃப்ரெண்டு வந்து அவங்கள மீட் பண்ணுறாங்க. ஸோ என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட கேட்குறாங்க. இல்லை என்னால் தான் அதில் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ரொம்ப வருத்தத்தோடு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் உன்னோட தப்பு கிடையாது, இதெல்லாம் நடக்கணும்னு இருந்திருக்கு, அதனால தான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை நான் லாஸ்ட்டாக வந்து மார்க்கெட்டில் இருந்த மாதிரி தான் ஞாபகம் இருக்குது, அதுக்கப்புறம் நான் வந்து டைனிங் டேபிளில் இருந்த மாதிரி தான் ஞாபகம் இருக்குது, என்ன நடந்துச்சுன்னு எனக்கு எதுவுமே தெரில அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நீ மனசை போட்டு எதுவும் குழப்பிக்காத, நீ ப்ராப்பராக வந்து அந்த செஷன்ஸ் அட்டன் பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க. ஸோ கட் பண்ணால் இங்கே மறுபடியும் வந்து டாக்டரோட அந்த ஆஃபீஸில் இருக்காங்க. ஸோ அந்த கிளினிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் வந்து ரொம்ப ஒரு மாதிரி வந்து ரொம்ப டிப்ரெஸ்டாக உட்காந்துருக்காங்க. ஸோ இப்போயுமே வந்து அந்த டாக்டர் என்ன கேட்குறான் அப்படின்னா பிரெயின் எப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்டை பற்றி தான் கேட்டுட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 8 நாள் ஆச்சு, இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா அவன் ரெக்கவரி ஆகவே இல்லை, ரொம்ப சீரியஸான கண்டிஷனில் தான் இருக்கா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ ஹீரோயினுக்கு வந்து ஒரு டவுட் வருது. லாஸ்ட்டாக இந்த செஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் என்கிட்ட என்ன சொல்லியிருக்கீங்க, இந்த ஹிப்னோடிஸ் மூலம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன நான் கண்ட்ரோல் பண்ண முடியும்னு சொன்னீங்க, பட் ஏதோ தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. இதை கேட்ட அடுத்த செகண்ட் அந்த டாக்டர் பயங்கரமாக கடுப்பாக ஆரம்பிக்கிறான். என்ன பண்ணால் என்னோட வேலையே பார்த்தீங்கன்னா நீங்கள் சந்தேகப்படுறீங்க, எங்களோட வேலை உங்களோட அந்த பயத்தை வந்து போக்கி உங்களோட செல்ஃப் கான்ஃபிடென்ட்டை கொண்டு வரதான் எங்களோட வேலையே, பட் நீங்கள் அதையே டவுட் பண்ணுறீங்க, தயவு செஞ்சு எங்களை ட்ரஸ்ட் பண்ணுங்கள், அப்படின்னா தான் வந்து என்னால் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னோன்னே ஹீரோயின் சரி அப்படின்னு சொல்லிட்டு
அடுத்த செஷன் வந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போ வந்து ஹீரோயினுக்கு வந்து ஒரு இல்யூஷன் வந்து வருது, அந்த ஃபாரஸ்ட்லேருந்து அந்த மாதிரி இருந்துச்சுல. இப்போ வந்து அவங்க ஒரு ரெட் கலர் ட்ரெஸ்ல இருக்காங்க, கூட வந்து பார்த்தீங்கன்னா அதாவது இந்த டாக்டர் தான், பட் ஃபேஸ் வந்து சரியாக காட்ட மாட்டேன்றாங்க. நம்ம ஹீரோயினோட வந்து ரொம்ப க்ளோஸாக இருக்க மாதிரி இருக்கு, சடனாக வந்து அவங்க கண் முழிக்கிறாங்க. இப்போ அவங்க வீட்டில் இருக்காங்க, மார்க்கெட் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்து பேக் ஒன்று இருக்கும், அந்த பேக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பில் இருக்கும், அந்த பில்லை வந்து எதிர்ச்சியாக நோட் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதா இவங்க திரும்ப திரும்ப யோசிச்சிட்டே இருந்திருப்பாங்க. ஸோ அப்போ வந்து இவங்களுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது, ஸோ அந்த ஷாப்பிங் பேக்குள்ள ஒரு பில் இருக்கும் இல்லையா, அந்த பில்லை வந்து பார்க்குறப்ப என்னென்ன வாங்கியிருக்காங்க அப்படின்றது அதில் இருக்கும் இல்லையா. அந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்டுக்கு அலர்ஜிட்டிக் கொடுக்கக்கூடிய அந்த பொருளை தான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க பை பண்ணியிருக்காங்க. இப்போ தான் நமக்கும் என்ன நடந்திருக்கு அப்படின்றத காட்டுறாங்க. அந்த ஷாப்பிங் மாலுக்கு ஃபோன் அடுத்த செகண்டே அந்த அன்னோன் கால் வந்திருக்கும், அந்த கால் வந்து பேச நடத்துகிற இந்த டாக்டர் தான். இந்த டாக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேர்ட் மாதிரி வந்து சொல்லி இவங்களை கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த வேர்டை சொன்ன அடுத்த செகண்டே இவங்க வந்து அந்த திங்ஸ் எல்லாமே வாங்கி இப்படி நேராக வீட்டுக்கு வந்து அவனுக்கு வந்து அலர்ஜிட்டிக் தரக்கூடிய அந்த பொருளை பார்த்தீங்கன்னா அன்னைக்கு டினர்ஸ் உருவாக்கியிருப்பாங்க. சாப்பிட்டு அவனும் ரத்தம் வந்து எடுத்திருப்பான், அதனால தான் சீரியஸான கண்டிஷனில் இருக்கும் அப்படிங்கிறத இவங்களும் புரிஞ்சுக்கிறாங்க. உடனே ஹீரோயின் கம்ப்யூட்டர் ஓப்பன் பண்ணி இன்டர்நெட்டில் இந்த டாக்டர் பற்றின டீட்டெயிலாம் தேட ஆரம்பிக்கிறாங்க. அதுவும் இந்த ஹிப்னோட்டிக் கிரைமை பற்றி நிறையா தேட ஆரம்பிக்கிறாங்க. அதில் நம்ம ஃபர்ஸ்ட் சீனில் பார்த்த ஒரு லேடி வந்து இந்த லிஃப்ட் நசுக்கி சாகிற மாதிரி ஒரு சீன் பார்த்தோம் இல்லையா, அதுக்கும் இதுக்கும் வந்து கனெக்ட் ஆகுது அப்படிங்கிற விஷயத்தை இவங்க கண்டுபிடிக்கிறாங்க. அந்த இடத்துல வந்து டாக்டரோட பேரும் வந்து அடிபட்டுருக்கு அப்படிங்கிற விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இந்த டாக்டர் வந்து நிறைய பேர்த்தோட மைண்டை வந்து கண்ட்ரோல் பண்ணி அவங்கள மேனிபுலேட் பண்ணி தப்பான விஷயங்கள் பண்ண வச்சிருக்காங்க. அதே மாதிரி நிறைய பேர்த்தோட அவங்க மைண்டை கண்ட்ரோல் பண்ணி அவங்கள சாகவும் அடிச்சிருக்கான் அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சிருக்காங்க. இவன் வந்து கொடுத்துருக்க அந்த விசிட்டிங் கார்டில் கூட அந்த ஆஃபீஸோட அட்ரஸ் மட்டும் தான் இருக்கும், இவனை பற்றி எந்த பேக்ரவுண்ட் டீட்டெயிலும் இருக்காது. கிட்டத்தட்ட இவன் வந்துக்கிறதுக்கான எந்த ஒரு அடையாளமும் இல்லாத மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா வாழ்ந்துட்டு இருக்கான் அப்படிங்கிற விஷயத்தை நிறைய ப்ரூஃபோட அந்த ஃப்ரெண்டுக்கு வந்து எடுத்து சொல்ல முயற்சி பண்ணிட்டு இருக்கா. பட் ஆனால் அந்த பார்த்தீங்கன்னா எதையுமே நம்மளை ஃபைனலாக அந்த மார்க்கெட் போனப்போ வாங்கின அந்த பில் இருக்குல்ல, அந்த பில்லை கொடுத்த அடுத்த செகண்ட் வந்து அந்த ஃப்ரெண்டு வந்து இப்போ தான் நம்ப ஆரம்பிக்கிறா இது கண்டிப்பாக வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் நம்ம எனக்கு வந்து இப்பயும் நல்லா ஞாபகம் இருக்குது, எனக்கு ஒவ்வொரு விஷயமும் ஞாபகம் வந்துருச்சு, எனக்கு அன்றைக்கி நைட்டு கால் பண்ணது இந்த டாக்டர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அடித்து சொல்கிறாங்க. சரி இந்த விஷயத்தை இப்படியே விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஹீரோ அவங்களோட ஃப்ரெண்டு ரெண்டு பேரும் சேர்ந்து நம்ம படத்தோட ஸ்டார்டிங் சீனில் வந்து அந்த லேடி வந்து ஒரு டிடெக்டிவ் கால் பண்ணியிருப்பாங்க இல்லையா, டேரெக்டாக அந்த டிடெக்டிவ் போய் மீட் பண்ணுறாங்க. நானும் வந்து இந்த டாக்டர்கிட்ட தான் வந்து ஹிப்னோடைஸ் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து வியர்டாக நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேஸ்க்கும் இதுக்கும் என்ன தொடர்பு அப்படின்ற மாதிரி அவங்க பேசிட்டு இருக்காங்க. கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிடெக்டிவ் வந்து எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி கோர்ட்டு கொண்டு போயிருக்காரு. அந்த கோர்ட்டு கொண்டு போனதுக்கு கரெக்டான விட்னஸ் இல்லை அப்படின்னா யாருக்கும் வந்து தண்டனை வாங்கி தர முடியாது இல்லையா. ஸோ இந்த டாக்டருக்கு எதிராக வந்து எந்த ஒரு எவிடன்ஸுமே கிடையாது. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எவிடன்ஸ் எல்லாமே இவருக்கு சாதகமாக தான் இருக்கு. அந்த ஃபர்ஸ்ட் சீனில் வந்து அந்த லேடி வந்து லிஃப்ட் நசி கொள்ற மாதிரி தானே பார்த்துருப்போம், ஆக்சுவலாக உண்மையிலுமே என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத இப்போ அந்த வீடியோட அந்த லேடி காட்டுவார். அந்த லிஃப்ட்டுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே நடந்திருக்காது. பட் ஆனால் அந்த லேடி வந்து அந்த லிஃப்ட் நசுக்கிற மாதிரி கற்பனை பண்ணி ட்ரீம் லெவலில் பயத்தை வெளிப்படுத்தி அந்த பயத்தினால வந்து பார்த்தீங்கன்னா பேரலைஸ் ஆகி ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போயிருப்பாங்க. கடைசி ஒரு என்ன வார்த்தை சொல்கிறார் அப்படின்னா நீங்கள் பெட்டர் வேற ஒரு ஹிப்னோட்டிஸை போய் பாருங்க, மேபி அது வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அனுப்பிவிடுறாரு. போலீஸ் ஸ்டேஷனை விட்டு ரெண்டு பேரும் வெளில வரும்போது தான் ஹீரோயினோட ஃப்ரெண்டு இப்போ உண்மையை சொல்கிறாங்க, ஆக்சுவலாக இவங்களையும் வந்து இவன் ஹிப்னோட்டைஸ் பண்ணியிருக்கான் அப்படிங்கிற விஷயத்தை, அவங்களுக்கும் அந்த மாதிரி வியர் ட்ரீம்ஸ்லாம் வருது அப்படின்ற விஷயத்தையும் சொல்கிறாங்க. தயவு செஞ்சு அவங்க பக்கமே போகாத, நான் இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஆறுதல் சொல்லி அனுப்பி வச்சுறாங்க. ஹீரோயின் டேரக்ட் டாக்டருக்கே கால் பண்ணி உங்களோட அப்பாயின்மெண்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாயின்மெண்ட்டே ஃபிக்ஸ் பண்ணிட்டு டேரக்ட் அந்த ஆஃபீஸ்க்கும் போயிடுறாங்க. ஃபஸ்ட் டைம் பார்த்த மாதிரியே அந்த லூஸ் ஒரு பேஷண்ட் ஒருத்தவங்க வந்தாங்க இல்லையா, அந்த பேஷண்ட் ஹீரோயினை பார்த்துட்டு பதத்தில் ஓடுறாங்க. அதே டைம் அந்த டாக்டர் வெளியில் வந்து ஜெனிஃபர் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டு போகிறான். இப்போயும் அவன் ஃபேஸில் வந்து ஒரு ஸ்மைல் வந்து மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கான். ஸோ இப்போ எதுக்காக என்ன மீட் பண்ண வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவனும் வந்து கொஞ்சம் லைட்டாக வில்லத்தனமாக கேட்குற மாதிரி தான் இருக்குது. பட் ஹீரோயின் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி அவங்க ஃபோன் வந்து வாய்ஸ் ரெக்கார்டிங்லாம் போட்டு தான் போயிருப்பாங்க, எப்படியாச்சும் எவிடன்ஸை கலெக்ட் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவன் வந்து விசாரிக்கிறப்போ இல்லை இன்னும் வந்து எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் வந்து இன்னும் கண்ணு முடிக்கல, ஸோ இன்னும் வந்து எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது, அதனால தான் வந்து உங்களோட ஹிப்னோடைஸ் வந்து எனக்கு கொஞ்சம் ஒர்க் ஆகும் ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செஷனை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ செஷனும் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அங்கே அப்படியே பிளாக் அவுட் ஆகுது. இங்கே வந்து டிடெக்டிவ் வந்து யோசிச்சுட்டே உட்காந்துருக்காரு, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சடனாக அவருக்கு ஒரு விஷயம் வந்து ஞாபகம் வருது. வேகமாக வந்து இந்த எவிடன்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி வச்சிருப்பாங்களா, அந்த ரூமுக்கு வேகமாக ஓடுறாரு. ஸோ இறந்து போன எல்லா பொண்ணுங்களோட அந்த கேஸ் டீட்டெயிலையும் எடுத்து மொத்தமாக வந்து மேட்ச் பண்ணி பார்க்குறாரு. இதில் எல்லாத்துலேயுமே வந்து காமனாக இருக்க விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஹிப்னோசிஸ். அது மட்டும் இல்லாமல் இந்த மூணு பேருமே பார்க்குறதுக்கு கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்காங்க. ஸோ வந்து அந்த டிடெக்டிவ் வந்து கன்ஃபார்மே ஆகிடுது. ஸோ ஏதோ ஒரு மோட்டிவ் தான் அவன் பண்ணிட்டுருக்காங்க. அதே சேம் டைம் ஹீரோயின் அந்த செஷனை முடிச்சுட்டு காருக்கு வந்துடுறாங்க. வந்துட்டு அந்த ஃபோனில் என்ன தான் ரெக்கார்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெக்கார்டிங்கை கேட்டுட்ருக்காங்க. ஸோ இவங்க வந்து உள்ளே போயிட்டு அந்த செஷன் ஸ்டார்ட் ஆகிற வரையும் தான் எல்லாமே ஞாபகம் இருந்திருக்குங்களா, அதுக்கப்புறம் என்ன ஆயிருக்கும் அப்படின்ற ரெக்கார்டிங்கை வந்து இப்போ கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்களுக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது, நீ உண்மையிலேயே எதுக்காக வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா அது உண்மையை சொல்கிறாங்க, நான் வந்து ரெக்கார்ட் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எனக்கு மேலே நம்பிக்கை இல்லை அப்படிங்கிறத ஹீரோயினும் சொல்கிறாங்க. இன்னும் என்ன மேலே நம்பிக்கை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கேட்குறப்போ ஆமாம் எனக்கு வந்து அந்த ஃபர்ஸ்ட் சீனில் இருந்து போனால் அந்த ஆண்ட்ரியா அப்படிங்கிற பொண்ணை பற்றி எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ உனக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு, அதனால தான் நீ போலீஸ் ஸ்டேஷன் போனியா, உன் ஃப்ரெண்டு ஜெனிஃபர் கூட உன் ஃப்ரெண்டு கூட நீ போனியா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயமும் வந்து இவனுக்கு தெரிஞ்சிருக்கு. சரி ஓகே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக சொல்லிடுறான். ஸோ இப்போ ஹீரோயினுக்கு வந்து என்ன ஸ்ட்ரைக் ஆகுது அப்படின்னா, ஸோ அவனோட ஃப்ரெண்டுக்கு வந்து ஏதோ ஒரு பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக கார் எடுத்துகிட்டு போகிறாங்க. கால் அடிச்சுட்டே இருக்காங்க. இவங்க ஃப்ரெண்டும் அவங்களோட பாய் ஃப்ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா கார் எடுத்துகிட்டு எங்கேயோ போயிட்டு இருக்காங்க. அந்த டைம் கரெக்டாக நம்ம ஹீரோயின் ஜெனிஃபரும் கால் பண்ணிடுறாங்க. ஸோ இன்னைக்கு ஹிப்னோடைசேஷனில் நடந்த எல்லா விஷயத்தையும் வந்து சொல்கிறாங்க. அவனுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருச்சு, நம்ம போலீஸ் ஸ்டேஷன் போன மேட்ரு, நம்ம இன்வெஸ்டிகேட் பண்ணுற மேட்ரு எல்லாமே அவனுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ எப்போ வேணால் அவன் கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு அண்ணன்
ஆனால் நம்மளேருந்து கால் வருது. ஸோ தயவு செஞ்சு அதை கால் எடுக்காத, அவன் வந்து கண்டிப்பாக உன்னை ஏதாச்சும் பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோட வாய்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கட்டாய் கட்டாய் கேட்க ஆரம்பிக்குது. இவங்களுக்கு வந்து என்ன சொல்கிறாங்கன்னே புரியவே இல்லை. ஹீரோயினும் அவங்களை காப்பாற்றுறதுக்காக வேமா வந்துட்டுருக்காங்க அவங்க லொக்கேஷனை தெரிஞ்சுக்கிட்டு. அதே சேம் டைம் அந்த ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த டாக்டரோட காலை அட்டன் பண்ணிடுறாங்க. அட்டன் பண்ணோடனே அந்த டாக்டர் இப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கப்போ இப்போ நாங்கள் கார் ட்ரைவிங்கில் இருக்கோம் அப்படின்னு சொன்னோன்னே இப்படி தான் உலகம் எண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்ன அடுத்த செகண்டே இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி ஆயிடுறாங்க. இவங்க மேலே வந்து ஒரு பெரிய சிலந்து பிச்சு இருக்க மாதிரி இருக்குது. பட் ஆனால் பக்கத்தில் இருக்க பாய் ஃப்ரெண்டு கணக்கு எதுவுமே தெரியல. இவங்க பயத்திலே வந்து அதை எடுத்துட்டு எடுத்துட்டு தயவு செஞ்சு அதை எடு என் மேலே வந்து எடுன்னு கத்திகிட்டே இருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிலேட்டர் ரொம்ப வேகமாக அமுத்திடுறாங்க. ஸோ அந்த சிக்னலை தாண்டி வேகமாக போகிறப்ப சைடில் வந்து ஒரு பெரிய ட்ரக்கு இடிச்சிருது. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா இவங்களோட கதை முடிஞ்சிருச்சு. ஸோ ஹீரோயின் வந்து பாட்டுக்கு எப்படி வந்து சேர்ந்துறாங்க அந்த இடத்துல ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு போகவே அலோவ் பண்ணல. ஆக்சுவலாக இந்த பாய் ஃப்ரெண்டும் அந்த ரோடு ஆக்சிடென்ட்டில் இறந்து போயிட்டாங்க. இதுக்கு காரணம் கண்டிப்பாக அந்த டாக்டர் தான் அப்படின்றது இப்போ நமக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. இந்த பக்கம் டாக்டர் கூலாக அவன் ஆஃபீஸில் உட்காந்து சரக்கடிச்சிருக்கான். அந்த இடத்துக்கு டெடெக்டிவ் வந்து சேர்ந்துடுறாரு. ஸோ டெடெக்டிவ் பார்த்தா டாக்டர் பெருசாக எந்த ஒரு ரியாக்ஷனும் காட்டல. அந்த டெடெக்டிவ் என்ன சொல்கிறாரு அப்படின்னா அவங்களோட பேஷண்ட் வந்து ஹீரோயினோட ஃப்ரெண்டு அவங்க ஆக்சிடென்ட்டில் இறந்து போயிட்டாங்க, கூடவே அவரோட ஹஸ்பண்டும் இறந்து போயிட்டாங்க. ஸோ அது கிட்டத்தட்ட எவ்வளோ நாளாக அவங்க உங்ககிட்ட பேஷண்ட்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஒரு 8 மாதமாக என்கிட்ட வந்து ஹிப்னோடிக் தெரப்பி எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு. அது எப்படி உங்ககிட்ட வர பேஷண்ட் மட்டும் கரெக்டாக வந்து சூசைட் பண்ணி இறந்து போகிறாங்க, ஏதோ ஒரு ரீசனால் இறந்து போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டெடெக்டிவ் நோண்ட ஆரம்பிக்கிறாரு. எனக்கு எப்படி தெரியுங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனையும் சொல்லி வராங்க. அவங்களுக்கு நான் ஜஸ்ட் ஹிப்னோடிக் தெரப்பி மட்டும் தான் தரேன். ஒவ்வொரு குலகாரன்ட்டையும் ஒரு யூனிக்கான ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கத்தி எடுத்து துப்பாக்கி எடுத்து சுட்டு எதுவுமே கொலை பண்ணல. அவங்க ஜஸ்ட் அவங்க மைண்டை கண்ட்ரோல் பண்ணி அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா சூசைட் பண்ணி சாகிற மாதிரி தான் வந்து பண்ணியிருக்கான். இந்த பேட்டர்னில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குலகாரன் வந்து மாட்டிக்கிறான் அப்படிங்கிற விஷயத்த டிடெக்டிவ் வந்து இன்டெரக்டாக வந்து அவனை மிரட்டுற மாதிரி சொல்லிட்டு போயிட்டு இருக்காரு. அதே நீங்கள் வந்து தப்பாக நினச்சிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஹிப்னோடிக் அப்படிங்கிறது அவங்களோட இப்போ ஃபோபியா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா. யாருக்காச்சும் ஏதாச்சும் ஒரு விஷயத்து மேலே ஒரு ஃபியர் இருக்கும், அந்த ஃபியரை வந்து சரி பண்ணுறதுக்காக ஹிப்னோடிக்ஸ் நாங்கள் பண்ணுறோம். அதுவும் அதை தவிர வேறு எதுவுமே கிடையாது. நீங்கள் வேணால் சொல்லுங்கள் உங்களுக்கு ஒரு அப்ரிசியேஷன் தரேன், நீங்கள் வேறு உங்காமல் வந்து ஸ்ட்ரெஸ்ஸோடு இருக்க மாதிரி தெரியுது அப்படின்னு. நான் நினச்சா நீங்கள் பொம்பளை பிள்ளைங்களுக்கு மட்டும் தான் வந்து ஹிப்னோடிக் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, பட் எனக்கு அதெல்லாம் தேவைப்படாது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அங்கேருந்து கிளம்புறாரு. கிளம்புறதுக்கு முன்னாடி எவிடன்ஸாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கைரேகப்பட்ட ஒரு ஸ்பூனை வந்து எடுத்துகிட்டு போயிடுறாரு. ஹீரோயின் வந்து உங்கள் வீட்டில் இதை பற்றியே நினச்சிட்டு படுத்துட்டு இருக்க போதான் டிடெக்டிவ் அந்த இடத்துக்கு வராரு. இந்த டாக்டர் நம்மளோட ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கான், நம்ம பண்ணுறோம் அப்படிங்கிறது அவனுக்கு நல்லாவே தெரியுது. எதுவும் ஒரு எவிடன்ஸ் மட்டும் கிடைக்கட்டும், நம்ம அவன் ஏதாச்சும் ஒன்று பண்ணலாம், அதுவரை நீங்கள் கொஞ்சம் சேஃபாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேஸை பற்றின டீட்டெயில் இருக்க அந்த ஃபைலை வந்து நம்ம ஹீரோயின்ட்ட கொடுத்துட்டு கிளம்புறாரு. நம்ம ஹீரோயின் அந்த கேஸ் ஃபைல் எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. மறுபடியும் கதவை தட்டுற சவுண்ட் கேக்குது. டிடெக்டிவ் தான் வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறந்தா இந்த டாக்டர் நிப்பானா. இதை பார்த்தோன்னே ஹீரோயின் ஷாக் ஆகி கதவை மூட பாக்குறாங்க. அந்த கதவை உடச்சிட்டு உள்ள வந்துடுறான். வந்த உடனே ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா தப்பிச்சு ஓட பாக்குறாங்க. அவங்கள இவனே வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா கண்ட்ரோல் பண்றான். இப்போ வந்து இவங்க உடம்பு இவங்களோட கண்ட்ரோல்லே இல்ல. அதே டைம் வந்து பாத்தீங்கன்னா இவன் பேசுற எல்லாமே இவங்களுக்கு தெளிவா கேக்குது. உனக்கு என்னதான் பிரச்சனை, பிரச்சனை எல்லாத்தையுமே நான் சால்வ் பண்ணி தரணும்னு பாக்குறேன், பட் நீ தான் வந்து எதுவுமே புரிஞ்சுக்காம தேவையில்லாம அந்த டிடெக்டிவ் எல்லாம் போயிட்டு இருக்க, என்னதான் உன் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின்ட்ட பேசிட்டு இருக்கான். ஆக்சுவலா இவன் வந்து பாத்தீங்கன்னா ஹீரோன அடையணும் அப்படின்னு நினைச்சுதான் நிறைய விஷயம் பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கிறது இப்போ ஹீரோனுக்கு டேரக்டாவே புரிஞ்சிருக்கு. போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா ரிலாக்ஸ் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் ஹீரோயினோட பாடி அவங்களோட கண்ட்ரோலுக்கே வருது. இப்போ பயந்துட்டு அவங்க வந்து கதவை சாத்திக்கிறாங்க. இப்போ அந்த டிடெக்டிவ்க்கும் வந்து கால் பண்ண ட்ரை பண்ணுறாங்க, கால் வந்து போகவே இல்லை, அவரோட ஃபோன் சுவிச் ஆஃப்ல இருக்கு. இந்த பக்கம் டிடெக்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வீட்டுக்கு வந்துட்டாரு. வந்துட்டு அவரோட கன்னு எல்லாத்தையுமே ஓரமாக வச்சுட்டு அவரோட ஃபோனுக்கு வந்து சார்ஜ் போட்டுட்டு சரக்கடிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காரு. இந்த கேஸை பற்றி யோசிச்சுட்டே இருக்காரு. அவன் யார், எப்பேற்பட்டாலும் ஏன் வந்து இதெல்லாம் அவன் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு இவரே வந்து கேள்வி கேட்டுட்டு இருக்காரு. இவர் போலீஸ் இல்லையா, ஸோ அவரோட மூளை வந்து கசைக்கு புரிஞ்சுட்டு இருக்காரு. என்னடா வீட்டுக்குள்ள திடீர்னு சத்தம் வருது அப்படின்னு சொல்லிட்டு கையில் கண்ணை எடுத்துட்டு ஓரமாக போய் தேடி பார்க்குறாரு. ஆக்சுவலாக அங்கே யாருமே இருக்க மாட்டாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு ரிலாக்ஸ் ஆகிட்டு அவரோட நைட் டின்னரை சாப்பிட்டுட்டு டிவி பார்த்துருக்க டைம் அவருக்கு பின்னாடி இருந்து சின்ன டோர் இருக்கும் இல்லையா, அதை திறந்துட்டு உள்ளேருந்து ஒருத்தர் நடந்து வந்துட்டு இருக்கான் பேய் மாதிரி. இதை கவனிக்காம டிடெக்டிவ் வந்து டிவி பார்த்துட்டு இருக்காரு. அது வேற யாரும் இல்லை, ஹீரோயின் ஒவ்வொரு வாட்டியும் அந்த டாக்டர் மீட் பண்ண போகும்போது உள்ளேருந்து ஒரு பேஷண்ட் ஒருத்தி வருவா இல்லையா, ஒரு லூஸ் மாதிரி ஒருத்தி, அந்த சைனா கறி தான் வந்து பார்த்தீங்கன்னா கையில் கத்தி எடுத்துட்டு வந்து நம்ம டிடெக்டிவ் வந்து கண்ணா பின்னான்னு குத்த ஆரம்பிக்கிறார். அந்த சண்டையில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் கையிலேருந்து துப்பாக்கி கீழே விழுந்துருது. 2-3 இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வெட்டுக்காயமும் விழுந்துருது. பொறுமையிலேருந்து அவர் பக்கத்தில் இருந்த அந்த டிவியோட பாக்ஸ் எடுத்து வண்டியில் ஒரு அடி அடிச்சு அவளை மட்டாக்கிறா. பயங்கரமாக கத்தி குத்துவாங்கனதில் இவரும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மயக்கம் ஆயிடுறாரு. கட் பண்ணால் அடுத்த நாள் காலையில் ஹாஸ்பிட்டலில் காட்டுறாங்க. ஸோ டிடெக்டிவ் இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற விஷயம் கேள்விப்பட்டு ஹீரோயின் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஸோ இந்த டாக்டர் வந்து பெருசாக ஏதோ பிளான் பண்ணுறான், அதனால தான் அந்த பேஷண்ட்டை வச்சு உங்களை கொள்ள ட்ரை பண்ணியிருக்கான். இப்போ என்னதான் அவனோட மோட்டிவ் அப்படின்னு கண்டுபிடிக்கிறது நமக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்குது. நான் வந்து கடைசியாக என்னோட ஃப்ரெண்டுகிட்ட பேசுகிறப்போ நம்ம வேற ஒரு ஹிப்னோடிஸ்ட்டை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பேசியிருந்தோம். அது உங்கள் ஐடியாவுக்கு நமக்கு வேறு வழியே கிடையாது, சாய்ஸும் கிடையாது, இதை நான் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே அந்த டெடிட்டும் ஒத்துக்கிறாரு. நேராக அவங்க எக்ஸ் பாய் ஃப்ரெண்டை போய் பார்க்குறாங்க. அவன் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா கோமால தான் இருக்கான் போல இருக்கு. ஸோ அவனை பார்த்துட்டு அந்த கால் ரெக்கார்ட் பண்ண எல்லா டீட்டெயிலும் எடுத்துகிட்டு டேரெக்டாக போயிட்டு அந்த புது ஹிப்னோடிஸை வந்து மீட் பண்ணுறாங்க. இவங்க வந்து ஒரு லேடி. ஸோ லாஸ்ட்டாக அவங்க ரெண்டு பேரும் என்ன பேசினாங்க அப்படிங்கிறது ரெக்கார்ட் ஆயிருக்கும் இல்லையா. அந்த ரெக்கார்டிங் வந்து அந்த புது ஹிப்னோடிஸ்ட்டை போட்டு காட்டிட்டு இருக்காங்க. இந்த புது டாக்டரும் ஹீரோயின்ட்ட ஹிப்னோடிஸ் பற்றி உங்களுக்கு என்ன தெரியும், ஹிப்னோடிஸ் வந்து ஒரு சூப்பரான டூல், இதை வச்சு நல்லது மட்டும் கிடையாது இன்னொருத்தவங்க மைண்ட் கண்ட்ரோல் பண்ணி தவறுகளையும் செய்ய முடியும். நீங்கள் வந்து பணம் வந்து ஒரு ஆளுகிட்ட மாட்டிருக்கீங்க அப்படிங்கிறது என்னால் புரிஞ்சுக்க முடியுது, என்னால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணி நான் உங்களை காப்பாற்ற ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட செஷனை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இவங்களோட
அவரோட மெத்தட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்குது. நம்ம நிறைய பேய் படங்களை பார்த்துருப்போம் இல்லையா, அந்த டிக் டிக் சவுண்ட் வர மாதிரியான ஒரு கிளாக் வச்சிருப்பாங்க இல்லையா, ஸோ அதை வச்சு இவங்க ஹிப்னோடைஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஹீரோயின் வந்து கண்ட்ரோல் எடுத்துகிட்டு இருக்கப்போ கொஞ்சம் ஹிப்னோடைஸ் பண்ணி அந்த ஹிப்னோடைஸ்க்குள்ள கொண்டு போன அடுத்து இவங்க வந்து அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ள இருக்க மாதிரி ஒரு ஃபீல் வருது. அதே டைம் இவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா, உங்கள் ஆள் மனசில் அந்த டாக்டர் கூட நடந்த செஷனில் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டோன்னு ஹீரோயின் டக்குனு யாரோ கழுத்து பிடிச்சி நெருக்கிற மாதிரி பயங்கரமாக மூச்சு விடாமல் ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்காங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதுலேருந்து வெளியில் கொண்டு வரதுக்காக அந்த புது டாக்டரும் எவ்வளோ ட்ரை பண்ணுறாங்க, பட் ஆனால் ஹீரோயின் வெளியில் வரல. அதுக்கு பதிலாக இப்போ அவங்களுக்கு நிறைய இலூஷன்ஸ்லாம் தெரிய ஆரம்பிக்குது. அதாவது அந்த டாக்டர் அவரோட மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஜேவியர் அப்படிங்கிற ஒரு டாக்டர் பேரை பற்றி சொல்லியிருப்பார் இல்லையா, அது மட்டும் இல்லாமல் ஒரு அட்ரஸும் அந்த ஒரு வீடும் அவங்களுக்கு கண்ணுக்கு தெரியுது. அந்த வீட்டுக்குள்ள ஹீரோயின் ஒரு டேபிளையும் ஆப்போசிட்ல இந்த டாக்டரும் கூட அவங்களுக்காக கையில் ஒரு பிரேஸ்லெட்டே மாட்டி விடுறான். இந்த விஷயம்லாம் அவங்க கண்ணுக்கு தெரியுது. சடனாக அவங்க தூக்கத்துலேருந்து எழுதிக்கிறாங்க. இந்த டாக்டர் வந்து பார்த்தீங்கன்னா பதறி துடிச்சு போய் வேகமாக டிக் டிக் சவுண்ட் வர அந்த கிளாக்கை வந்து ஸ்டாப் பண்ணிடுறாங்க. ஸோ ஹிப்னோடிஸ்லேருந்து எந்திரிச்சு ஹீரோயின் எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த டாக்டர் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர பதறத்தில் இருக்காங்க. இது மாதிரி நான் வந்து என் லைஃப்பில் பார்த்ததே கிடையாது, இவங்களை பற்றி நான் ரகசியத்தை வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் சொல்லக்கூடாது அப்படின்னு ஒரு லாக் மாதிரி இவங்க மனசுக்குள்ளே வந்து போட்டு வச்சிருக்காங்க. அதனால தான் அவங்களால வந்து எந்த விஷயத்தையும் வெளில சொல்ல முடியல, இது மாதிரி நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் வந்து பயங்கரமாக பதறாங்க. ஹீரோயின் வந்து இவ்வளோ பிரச்சனையும் எனக்கு சில இலூஷன்ஸ்லாம் வந்துச்சு, இவங்க பார்த்த அந்த அட்ரஸையும் அந்த இடத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா அதில் குறித்து வச்சிருக்காங்க, என்னால் வந்து இதில் ஹெல்ப் பண்ண முடியாது, ஆனால் இதுக்கு வந்து என்னால் வந்து ஒரு புதுசாக ஒரு சொல்யூஷன் கொடுக்க முடியும், அவங்க போட்ட மாதிரி ஒரு புது லாக் வந்து நான் அவங்களுக்கு போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மனசுக்குள்ள வேற ஒரு விஷயத்தை வந்து நினைக்கணும் அப்படின்னு ஒரு செஷன் வந்து பண்ணுறாங்க. இதுதான் என்னோட கடைசி செஷனாக இருக்கும், இதுக்கப்புறம் யாருமே நான் கண்ட்ரோல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க. அங்கே கட் பண்ணுறோம். வீட்டுக்கு வந்த ஹீரோயின் இன்டர்நெட்டில் வந்து இவங்க கண்டுபிடிச்ச அந்த அட்ரஸை போட்டு கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த வீட்டை தேடி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிட்டு நம்ம டிடெக்டிவும் கால் பண்ணி சொல்கிறோம். அந்த டாக்டரோட மென்டார் வந்து பார்த்தீங்கன்னா ஜேவியர் ஒருத்தர் வந்து நான் கண்டுபிடிச்சிருக்கேன், உங்களுக்கு வந்து சிஏட ப்ராஜெக்ட் பற்றி தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டவொன்னே, ஆக்சுவலாக அந்த மென்டார் வந்து இந்த டாக்டர் பையன் இருக்க பார்த்தீங்களா, இவன் இப்போ என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் இதே விஷயத்தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மென்டார் வந்து முன்னாடி பண்ணிட்டு இருந்திருப்பார், பட் ஆனால் கவர்மெண்ட்டுக்காக சிஏல இருந்து பண்ணிட்டு இருப்பாரு. ஸோ இவன் வந்து பீப்புள்ஸ் ஃபால்ஸ் மெமரியை கிரியேட் பண்ணி அவங்கள வச்சு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை வந்து அவங்க செஞ்சிருப்பாங்க ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி. ஸோ எனக்கு இப்போ டைம் இல்லை, நான் வந்து நேராகவே போய் அதை கண்டுபிடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டிடெக்டிவ் வந்து தயவு செய்து தனியாக போகாது, அது உயிருக்கே ஆபத்தாக இருக்கலாம் அப்படின்னு சொன்னால் எனக்கு அதெல்லாம் டைம் இல்லை, முன்னாடி போய் அதை எல்லாத்தையுமே கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போய் அந்த வீட்டுக்கு சேர்ந்துடுறாங்க. ஸோ அந்த வீட்டுக்கு போயிட்டு அங்கே யாராக இருக்காங்களா அப்படின்னு சொல்லி செக் பண்ண பார்க்குறாங்க. இவங்க போய் கதவை தட்டி யாருமே வரல, சரி டேரெக்டாக வீட்டுக்குள்ளே போயிடுறாங்க. இவங்க தேடி வந்த அந்த சேவியர் அப்படிங்கிற ஆள் அங்கே இல்லை, அங்கே இருக்க ஃபோட்டோஸ்லாம் பார்க்குறாங்க. அந்த ஃபோட்டோஸில் எல்லாமே அவர் கூட ஒரு பையன் இருக்கு. அதே டைம் அந்த இன்னொரு ஃபோட்டோவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாக்டரோட ஃபோட்டோவும் இருக்குது. அதை இந்த டாக்டர் பின்னாடி வந்துடுறான். வந்து அடுத்த செகண்டே நம்ம ஹீரோயினை வந்து பார்த்தீங்கன்னா தூங்க சொல்லி ஹிப்னோடைஸ் பண்ணிடுறான், ஹீரோயின் மயங்கி விழுந்துடுறாங்க. அதே சேம் டைம் அந்த சைடு டிடெக்டிவ் வந்து போன ஹீரோயினுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரே யோசனையில் உட்காந்துருக்காரு. அந்த டைமில் தான் அவருக்கு ஒரு கால் வருது. ஆக்சுவலாக அவர் வந்து அந்த ஸ்பூன் எடுத்து கொண்டு போய் ஃபோரன்சிக்கில் கொடுத்துருப்பார்ல, அந்த ஃபிங்கர் பிரிண்ட் வந்து மேட்ச் பண்ண சொல்லி, அந்த ஃபிங்கர் பிரிண்ட் வந்து மேட்ச் ஆகி அதோட ரிசல்ட் வந்துருச்சு. அது ஃபிங்கர் பிரிண்ட் இருக்க ஆள் யார் அப்படின்னு பார்த்தா ஜூலியன் செலிவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் வருது. இப்போ தான் வந்து டிடெக்டிவ் ஒரு விஷயம் புரியுது, இவங்க தேடி போன அந்த ஜேவியர் செலிவனோட பையன் தான் இந்த ஜூலியன் செலிவன் அப்படிங்கிற விஷயம் அவருக்கு தெரிஞ்சு ஹீரோனுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அங்கேருந்து அந்த ஹாஸ்பிட்டல் அவர் கையில் போட்டு ட்ரிப்பை கூட பிச்சு எறிஞ்சிட்டு வேகமாக கிளம்புறாரு. இந்த சைடு ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா தூக்கம் வந்து கண்மொழிக்கிறாங்க. டேரக்டாக டிடெக்டிவ் கால் பண்ணி நான் இப்போ அவனோட ஆஃபீஸில் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபர்மேஷன் சொல்லிடுறாங்க. அந்த இடத்துக்கு இந்த டாக்டர் வந்து சேர்ந்துடுறான். ஸோ நீ என்ன நினச்சிட்டு இருக்கேன், நான் ஃபஸ்ட் டைம் பார்த்ததுலேருந்து உன்னை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு, நீ பார்க்கறதுக்கு அப்படி உன் ஒய்ஃப் மாதிரி இருக்க, ஸோ நீயா வந்து என் கூட சேரணும் அப்படின்னு நான் இவ்வளோ விஷயத்தையும் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு சொல்ல சொல்ல பயங்கர பீதியில் இருக்குது. அதே சேம் டைம் டிடெக்டிவ் டாக்டரும் ஹீரோயினும் இருக்கணும் தெரிஞ்சிருச்சு இல்லையா, அதனால ஒரு பெரிய ஃபோர்ஸே வந்து அனுப்பி அந்த இடத்த வந்து ரவுண்ட் அப் பண்ண சொல்கிறாரு. இந்த டாக்டர் வந்து ஹீரோயின்ட்ட பேச்சு கொடுத்துட்டே இருக்கான். ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ அந்த கதவை திறந்துட்டு போலீஸ் ஃபோர்ஸ் உள்ள வரும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து ஹீரோயின் இருக்கு பயங்கரமான கிரஷ்ல, அதாவது ஹீரோயின் அவங்க ஒய்ஃப் மாதிரியே இருக்காங்க அப்படின்ற ஒரே ரீசனுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோயின் அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ விஷயமா பண்ணிட்டு இருக்கான். அதே சேம் டைம் அந்த பக்கம் டிடெக்டிவ் பேச்சு அந்த ஃபோர்ஸ் எல்லாமே கதவை உடச்சிட்டு உள்ள வந்து பார்க்குறாங்க. ஆக்சுவலாக உள்ள வர அதே டைம் டாக்டர் நீ வந்து தூக்கத்துலேருந்து எந்திரிக்கலாம் அப்படின்னு சொல்கிறான். இவ்வளோ நேரம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் பார்த்தது எல்லாமே வந்து அவங்களோட அவங்க ஹிப்னோடைஸில் இருந்தப்போ பார்த்த ஒரு இல்யூஷன்ஸ் தான். உண்மையிலேயே வந்து அந்த ஆஃபீஸில் யாருமே இருந்திருக்க மாட்டாங்க. இந்த விஷயத்தை கேட்ட டிடெக்டிவ் சரி இவன் பயங்கரமாக வந்து மைண்ட் கேம் விளாட்றான் அப்படின்றத புரிஞ்சுட்டு அந்த டாக்டர் ஜேவியர் செலவன் இருந்தார் இல்லையா அவரோட அட்ரஸை கண்டுபிடிக்க சொல்லிட்டு காரை மறுபடியும் திருப்பிட்டு அவர் வேகமாக போயிட்டுருக்காரு. இந்த பக்கம் ஹீரோயின் வந்து ட்ரெஸ்ஸில் வந்து உட்காந்துருக்காங்க, அவனால் அசையவே முடியல. இந்த சைக்கோ டாக்டர் வந்து அவன் கையில் ஒரு நெயில் பாலிஷ் வச்சு நெயில் பாலிஷ் போட்டுட்டு பேச்சு கொடுத்துட்டே இருக்கான். ஹீரோயினுக்கு இந்த பெட்ரூமை பார்த்தோன்னா எல்லாமே ஞாபகம் வருது. இவங்க ஆக்சுவலாக இந்த இடத்துல இருந்த மாதிரியான ஒரு ட்ரீம் தான் அவங்களுக்கு வந்திருக்கும். ஆனால் உண்மையிலே இந்த ட்ரீம் எல்லாமே வந்து இந்த டாக்டரோட முன்னாள் ஒய்ஃப் இறந்து போயிருப்பாங்க இல்லையா அவங்களோட வாழ்ந்த அந்த நினைவுகளை தான் அந்த ஹீரோயின் மைண்டுக்குள்ளே புகுத்திருப்பான். அதனால தான் அந்த மெமரியெல்லாம் அவங்களுக்கு வந்திருக்கு. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருச்சு கிறுக்குது டாக்டர் என்ன பண்ண நினைக்கிறான் அப்படின்னா இறந்து போன அவங்க ஒய்ஃபோட எல்லா மெமரியையும் அவங்கள மாதிரி இருக்க நம்ம ஹீரோயின் மைண்டுக்குள்ளே வச்சு அவங்க கூட அந்த லைஃப்பை வந்து கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறான். உண்மையிலேயே இவன் கிறுக்கு டாக்டர் தான். இன்னைக்கு ஆக்சுவலாக அந்த கிறுக்கு டாக்டருக்கும் அவனோட ஒய்ஃபுக்கும் ஆனிவர்சரி. ஸோ அதே மாதிரி ஹீரோயின் கையிலையும் அந்த பிரேஸ்லெட்டை மாட்டி விட்டுட்டுருக்கான். ஸோ இன்னைக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா இணைய போகிறனால நம்ம வாழ்க்கையை வந்து நம்ம சந்தோஷமாக கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ கரெக்டாக நம்ம டிடெக்டிவ் வந்து அந்த வீட்டுக்கு வந்துடுறாரு. வீட்டுக்கு வந்தது உள்ளே வந்தோடனே அந்த கதவு மூடுற சவுண்டு கேட்டு நம்ம ஹீரோயின் ஹிப்னோடைஸ் வந்து வெளில வந்துடுறாங்க. இந்த சவுண்டு டாக்டரும் கேட்டது. சடனாக ஹீரோயின் ரெண்டு கையை பிடிச்சி கட்டில் கட்டி போட்டு இங்கே இருந்து நான் வர வர நகராது அப்படின்னு சொன்னோன்னே ஹீரோயின் வந்து அந்த கட்டில் கட்டியை பிடிச்சிக்கிறாங்க, அவனால் நகரவே முடியல. ஸோ உள்ள வந்து டிடெக்டிவ் வந்து அவன் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கான். தயவு செஞ்சு உள்ள வராத அவனை தேடி நீ போகாத, தயவு செஞ்சு என்னை காப்பாற்று அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கான். ஆனால் அந்த டிடெக்டிவ் கேட்குற மாதிரி இல்லை, தொடர்ந்து அந்த டாக்டர் தேடி ஒவ்வொரு ரூமாக போயிட்டு இருக்கான்.
இருக்கான். அதே சேம் டைம் ஹீரோயின் அவனோட அந்த கண்ட்ரோல் இருந்து வெளில வரதுக்காக பயங்கரமா ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த டைம் அந்த வீட்டோட மொத்த பவரும் ஒரே ஒரு ரூம்ல இருந்து மட்டும் லைட் பிளிங்காய் எரியுது. அந்த ரூமுக்குள்ள உள்ள போயிட்டு ஒவ்வொரு இடமா தேட ஆரம்பிக்கிறாரு. கிட்டத்தட்ட இந்த லைட்டிங் செட்டப் வந்து நம்ம அந்த டாக்டரோட யூனிக்கான அந்த ஹிப்னோடிக்ஸ் மெத்தடுக்காக யூஸ் பண்ற அந்த பிளிங்கிங் லைட் மெத்தடு நம்ம டிடெக்டிவ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்துமே மங்கிட்டே இருக்கு. எதையுமே அவரால் பார்க்கவே முடியல. இதே டைம் இந்த டாக்டர் உள்ள வந்து அங்கங்கன்னு சொல்லி போக்கு காட்டிட்டே இருக்கான். அவர் பார்க்குற இடத்துல எல்லாம் வந்து நம்ம டிடெக்டிவ் சொல்ல ட்ரை பண்றாரு. பட் ஆனால் அதுல இருந்தாலும் அவன் தப்பிச்சிடறான். அந்த ரூம் அவுட் வெளியே வந்துட்டு இருக்காரு. அதே டைம் நம்ம ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா கத்தி அந்த கண்ட்ரோல்ல இருந்து வெளில வந்துடுறாங்க. நம்ம டிடெக்டிவ் வேற ரூம்ல தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வர்றப்ப பின்னாடி வந்த அந்த டாக்டர் கையில இருந்த கம்பியை வச்சு டிடெக்டிவ் பயங்கரமா அடிக்க ஆரம்பிக்கிறான். ஒரு பக்கம் அந்த டாக்டர் டிடெக்டிவ் போட்டு சம்மடி அடிச்சிட்டு இருக்கான். அந்த இடத்துக்கு ஹீரோயின் வந்துடுறா. இதை தடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறப்போ அந்த டாக்டர் மறுபடியும் ஹீரோயினை தூங்க சொல்லி ஆர்டர் கொடுக்குறான். டக்குனு ஹீரோயினோட பாடி அவனோட கண்ட்ரோலுக்கு போக ஆரம்பிக்குது. கொஞ்சம் கொஞ்சமா அவங்க தூக்கத்துக்கு போயிட்டு இருக்கான். இந்த பக்கம் இந்த டாக்டர் வெறி கொண்டு டிடெக்டிவ் வந்து கொல்ல ட்ரை பண்ணிட்டு இருக்கான். கொஞ்சம் கொஞ்சமா மயக்கத்துக்கு போற அந்த நிலைமையிலேயும் கூட ஹீரோயின் அங்க முன்னாடி இருக்க கன் எடுத்து ரெண்டு பேத்துல யார வந்து மார்க் பண்றாங்கன்னு தெரியல. டக்குனு வந்து ஒரு கன் ஃபயர் சவுண்ட் மட்டும் கேக்குது. அப்படியே வந்து ஃபேட் அவுட் ஆகுது. இப்ப ஹீரோயினை தூக்கத்துல இருந்து எழுப்புறது நம்ம டிடெக்டிவ். இவனுக்கும் வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே ஆகல. அவங்க சுட்டது வந்து ஆக்சுவலா டாக்டர் தான் அப்படின்னு. அதே டைம் நம்ம டிடெக்டிவ் வந்து பாத்தீங்கன்னா ஹீரோயினுக்கு பட்ஜெட் எல்லாம் போத்தி விட்டு நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் பேக்கப் வந்து போலீஸை கூப்பிட்டுருக்கேன், அவங்க எப்போ வேணா வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்பயுமே இல்லாத மாதிரி ஹீரோயின் கூட ரொம்ப நெருக்கமா இருக்கும். அதே டைம் மை லவ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அவன் யூஸ் பண்றான். இப்போதான் வந்து நம்ம ஹீரோயினுக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. இவங்க வந்து புதுசாக ஒரு டாக்டர் மீட் பண்ணாங்களே, அந்த டாக்டர் என்ன சொல்லிருப்பாங்க அப்படின்னா இந்த டாக்டர் பர்டிகுலராக அவங்க வந்து மை லவ் அப்படின்ற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணி தான் வந்து கூப்பிட்றான். இதுக்கப்புறம் எப்பயாச்சும் வந்து அவன் அந்த மை லவ் அப்படின்ற வார்த்தையை உங்ககிட்ட யூஸ் பண்ணா அப்படின்னா இப்போதான் நீங்க பயங்கர வெளிப்போட செயல்படணும், அவனோட எந்த கண்ட்ரோலுமே உங்கள்கிட்ட வேலை செய்யாது அப்படின்ற மாதிரி ஒரு கண்ட்ரோல் வந்து இவங்க மேல போட்டிருப்பாங்க. ஸோ உசாரானவங்க பக்கத்தில் இருக்க பிளேட் எடுத்து அவன் மண்டையில ஒரு சாத்து சாத்திட்டு பிடிக்கிற அவனையும் எத்தி உதச்சிட்டு அங்கேருந்து தப்பிச்சு போயிடுறாங்க. ஸோ ஆக்சுவலாக இவங்க சுட்டதை வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிடெக்டிவ் தான் பாவங்க. இந்த டிடெக்டிவ் இந்த கேஸை முடிக்கிறதுக்காக வந்து கத்தி குத்து குண்டடிலாம் வாங்கிட்டு உயிருக்கு போராடிட்டு இருக்காரு. ஸோ டேரெக்டாக போய் ஹீரோயின் அவரை மீட் பண்ணி தயவு செஞ்சு என்னை விட்டு போயிடாதீங்க எந்திரிங்கன்னு சொல்லிட்டு அவரே வந்து பார்த்தீங்கன்னா நார்மலைஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. இந்த பக்கம் வந்து இந்த டாக்டர் பயங்கர வெறி கொண்டு இவங்களை தேடிட்டு இருக்கான். அதுக்குள்ள டிடெக்டிவ் அவன் காலில் வந்து ஒரு கன் இருக்கு, அதை எடுத்து யூஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிலைமையிலே ஹெல்ப் பண்ணுறான். பின்னாடி வந்து அந்த டாக்டரை ஹீரோயின் கொஞ்சம் கூட யோசிக்காம டக்கு டக்குன்னு ரெண்டு இடத்துல சுட்டுறாங்க. கொஞ்ச நேரத்தில் வந்து அந்த டாக்டர் நில குஞ்சு அந்த சேர்லேயே வந்து விழுந்துடுறான். இந்த பக்கம் ஹீரோயின் அந்த டிடெக்டிவ் சாகாமல் இருக்கிறதுக்காக அவனை கான்சியஸ்லேயே வச்சுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அதே டைம் இந்த பக்கம் இந்த டாக்டர் என்னானா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காட்டுறாங்க. இவ்வளோ வேலைத்தனத்தை பார்த்தா இந்த சைக்கோ டாக்டர் சம்பவ இடத்துல ஹீரோயின் கையில் சுடுபட்டு செத்து போயிட்டான். அதுக்கப்புறம் இந்த சம்பவம் முடிஞ்சு ஒரு மாதம் கழிச்சு காட்டுறாங்க. ஹீரோயின் இப்போ ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. அதோட அந்த அவங்க ஆஃபீஸ்லேருந்து கிளம்பி டேரெக்டாக அவங்க எக்ஸ் பாய் ஃப்ரெண்டை பார்க்க போகிறாங்க. இந்த பைப்பில் இன்னும் கோமால தான் இருக்கான். ஹீரோயினுக்கு இப்போ ஒரு சந்தோஷமான விஷயம் என்னன்னா இவ்வளோ பிரச்சனையில தாண்டி நான் வந்து இன்னும் உயிரோடு தான் இருக்கேன், உனக்காக நான் வந்து கண்டிப்பாக இருப்பேன், உங்க கூட நடந்த எல்லா பிரச்சனையும் நான் தான் காரணம், பட் இனிமேல் அதெல்லாம் எதுவுமே நடக்காது, உனக்காக நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து டேரெக்டாக அந்த டிடெக்டிவை பார்க்க போகிறாங்க. அந்த போலீஸ் ஸ்டேஷனே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர செலிப்ரேஷனாக இருக்குது. நம்ம டிடெக்டிவ் வந்து இந்த கேஸை எப்படியோ சால்வ் பண்ணிட்டா, இவருக்கு மிகப்பெரிய பாராட்டு விழாவை இங்கே நடத்திருக்காங்க. ஆக்சுவலாக இந்த கேஸ் அவர் சால்வ் பண்ணதுனால இவருக்கு ப்ரொமோஷன் கிடச்சிருச்சு. ஹீரோயின் வந்து கடைசியாக அவருக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்கிறாரு எல்லாத்துக்கும். அதே டைம் ஹீரோயினுக்காக அவர் ஒரு கிஃப்ட் கொடுக்குறாரு. ஸோ நம்ம மறுபடியும் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கேருந்து கிளம்புறாங்க. அவரும் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு கிளம்பிட்டு இருக்காரு. ஸோ வெளியில் வந்த ஹீரோயின் அந்த கவரை பிரித்து பார்க்குறப்போ இனிமேல் ஆச்சு நிம்மதியாக தூங்குறதுக்கு செல்ஃப் ஹிப்னோடைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மியூசிக் சீடியை வந்து கொடுத்துருப்பாரு. அதை பார்க்குற ஹீரோயின் ஹாப்பியாக அந்த சீடியை வாங்கிட்டு கிளம்பிடுறாங்க. ஸோ அவங்க வாழ்க்கையிலேருந்து எல்லா பிரச்சனையும் வந்து சால்வ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. ஒரு ஹாப்பி எண்டிங்கோட இந்த படம் முடியுது. ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த படம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. ரொம்பவே சாரி, எனக்கு கோல்டு பிடிச்சிருக்கிறதுனால இந்த வாய்ஸ் வந்து கேட்குறது கொஞ்சம் கேவலமாக தான் இருக்கும், எனக்கே நல்லாவே தெரியும். பட் இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். டாடா, பை பை.